हेलो स्टूडेंट्स, ट्वेल्थ अकाउंटेंसी न्यू रिड्यूस्ड सिलेबस यूनिट 8 फाइनेंशियल स्टेटमेंट एनालिसिस। இந்த சாப்டர்ல இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நீங்க படிக்க வேண்டிய போஷன். அதுக்கு அப்புறம் வர்ற மீனிங் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒமிட்டட். பேஜ் நம்பர் 265, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ். இதிலிருந்து Format of statement of profit and loss, format of balance sheet, financial statement analysis meaning, objectives of financial statement analysis, limitations of financial statement analysis, tools of financial statement analysis, preparation of comparative statements, preparation of common size statements. Page number 280 la illustration 11 varaikum neenga padikka vendiya portion trend analysis omitted. So illustration 12 la irundhu illustration 16 varaikum omitted. Page number 286 sum number 1 la irundhu पेज नंबर 289 सम नंबर 11 வரைக்கும் நீங்க வொர்க் அவுட் பண்ண வேண்டிய சம்ஸ். பேஜ் நம்பர் 290 ட்ரெண்ட் அனாலிசிஸ் சம் நம்பர் 12 ல இருந்து, பேஜ் நம்பர் 291 சம் நம்பர் 16 வரைக்கும் ஒமிட்டட் சம்ஸ். வெரி ஷார்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒமிட்டட், 2 3 4 நீங்க படிக்க வேண்டிய क्वेश्चन. ट्रेंड अनालिसिस थियरी क्वेश्चंस ला पढ़िक्रोम, सम्स मट्टुम ओमिट पण्रोम. शॉर्ट आंसर ला क्वेश्चन नंबर 1 ओमिटेड, क्वेश्चन नंबर 2 4 5 நீங்க படிக்க வேண்டிய क्वेश्चन, क्वेश्चन नंबर 3 ओमिटेड. यूनिट 9 रेशियो अनालिसिस. पेज नंबर 294 इंट्रोडक्शन मीनिंग ऑफ अकाउंटिंग रेशियोस. இது ரெண்டும் நீங்க படிக்க வேண்டிய போஷன். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ் ஒமிட்டட் போஷன். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோஸ், ட்ரெடிஷனல் கிளாசிஃபிகேஷன், ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன், ஒமிட்டட் போஷன்ஸ். பேஜ் நம்பர் 296 கம்பியூட்டேஷன் ஆஃப் ரேஷியோஸ். ரேஷியோல 4 டைப் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது இல்லையா, இதுல டேர்ன் ஓவர் ரேஷியோஸ்க்கு இருக்கிற எல்லா சம்ஸுமே ஒமிட்டட். மீதி இருக்கிற 3 ரேஷியோஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து சம் பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ பேஜ் நம்பர் 296 ல இருந்து பேஜ் நம்பர் 303 ல இல்லஸ்ட்ரேஷன் 7 வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லஸ்ட்ரேஷன் 1 ல இருந்து இல்லஸ்ட்ரேஷன் 7 வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். பேஜ் நம்பர் 304 ல டர்ன் ஓவர் ரேஷியோஸ் இருக்குது, டர்ன் ஓவர் ரேஷியோஸ் வந்து ஒமிட்டட். சோ இல்லஸ்ட்ரேஷன் 8 ல இருந்து இல்லஸ்ட்ரேஷன் 12 வரைக்கும் ஒமிட்டட். பேஜ் நம்பர் 310 ல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், இல்லஸ்ட்ரேஷன் 13 ல இருந்து பேஜ் நம்பர் 316 இல்லஸ்ட்ரேஷன் 19 வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய சம்ஸ். பேஜ் நம்பர் 317 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ் ஒமிட்டட். பேஜ் நம்பர் 320 சம் நம்பர் 1 ல இருந்து சம் நம்பர் 7 வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். டர்ன் ஓவர் ரேஷியோஸ் சம் நம்பர் 8 9 10 11 12 omitted. Page number 324 profitability ratios sum number 13 ல இருந்து sum number 19 வரைக்கும் work out பண்ண வேண்டிய sums. Very short answer 1 2 and 3 4 நீங்க படிக்க வேண்டிய question. Short answer ல
தேர்ட் ஒன் மட்டும்தான் நீங்க படிக்க வேண்டிய க்வெஸ்சன், அதர் க்வெஸ்சன்ஸ் ஆர் ஒமிட்டட். யூனிட் 10 கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலி. இந்த சாப்டர்ல பேஜ் நம்பர் 329 அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலி வித் ஜிஎஸ்டி பேக்கேஜ், இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் ஒமிட்டட். மீதியுள்ள இந்த ஃபுல் சாப்டரையும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சாப்டர் 1 10 வரைக்கும் நம்ம ஒமிட்டட் போர்ஷன்ஸையும் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸையும் பார்த்துட்டோம். பட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸையும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் இருந்ததுன்னா அதை இந்த ஒமிட்டட் போர்ஷன்ஸையும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.